செய்யறதெல்லாம் அன்பு 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 அன்புன்ற பேர்ல தான் பல பேரை ஹராஸ் பண்ணிருக்காங்க, செக்ஷுவலி அபியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு டச்சுக்குமான டிஃபரன்ஸ் வந்து குழந்தைக்கு எப்படி தெரியும்? ஒரு எலக்ட்ரி கூட உங்களுக்கு தொட்டு பேசியிருந்தா உங்க குழந்தைக்கு வந்துருந்தா நீங்க வந்து இப்படி ரியாக்ட் பண்ணிருக்க மாட்டேங்க, ஒரு பூக்கார பாட்டி அப்படின்றதுனால இவ்வளவு கேள்வி இவ்வளவு பிரச்சனை. ஒருவேளை ஒரு எலக்ட்ரி கூட வந்து உங்களுக்கு தொட்டு பேசியிருந்தா உங்க குழந்தைய கொடுத்துருந்தா நீங்க வந்து இப்படி ரியாக்ட் பண்ணிருக்க மாட்டேங்க, ஒரு பூக்கார பாட்டி அப்படின்றதுனால இவ்வளவு கேள்வி இவ்வளவு பிரச்சனை அப்படின்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அது ஒருத்தங்களுடைய பர்சனல் ஒப்பீனியனா தான் நான் பாக்குறேங்க. ஏன்னா என்னோட லைஃப் பத்தி அவங்களுக்கு தெரியாது, நான் வாழ்க்கையில ஃபாலோ பண்ற வேல்யூ சிஸ்டம்ஸ் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நான் எதப்பாவது முன்னாடி ஏதாவது ஒரு செலிபிரிட்டி வந்து என் குழந்தைய கண்ணத்தை கிள்ளின மாதிரியோ கட்டி பிடிக்கிற மாதிரியோ நான் போட்டோ போட்டிருக்கேனா இல்லையாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. சோ என்னோட பர்சனல் லைஃப், என்னோட பர்சனல் வேல்யூ சிஸ்டம்ஸ் அப்படிங்கறது தெரியாத ஒரு பர்சன் சொல்றது வந்து நான் எடுத்துக்கிறது இல்ல. சோ அந்த ஒரு ஆங்கிள் வந்து எனக்கு சுத்தமா அது கூட எந்த ஒரு இது கிடையாது. சோ ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் டு சே அபவுட் இட். அது ஒருத்தவங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஒருவேளை அவங்க வந்து அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு அது கிளாசிஸ்டா எலைட்டிஸ்டா தெரிஞ்சிருக்குமா இருக்கும். எனக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாதுங்கிறத நான் சொல்லுவேன். நம்ம வந்து இவங்கெல்லாம் எப்படி நம்ம கிட்ட பேசலாம், இவங்களாம் எப்படி என் குழந்தைய தொடலாம் அப்படின்னு நம்ம ஒரு பவுண்டரிய செட் பண்றதுனாலதான் இது நம்மளுக்கு தப்பா தெரியுதோ. யாரா இருந்தாலும், அந்த யாரா இருந்தாலும் அப்படிங்கறதுல நானும் உட்படும், என் ஹஸ்பண்டும் உட்படுவாரு, எங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் இன்க்ளூடட், என்னோட பிரதர் சிப்ளிங்ஸும் இன்க்ளூடட், என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இன்க்ளூடட், எல்லாரும் இன்க்ளூட் பண்ணி தான் சொல்றேன். என் குழந்தையோட பாடி அட்டானமிய எல்லாரும் மதிக்கணும், அவளும் அதை மதிக்கணும். அது வேற எப்படி சொல்லி எப்படியும் சொல்லி கொடுக்க முடியாது. இதுதான் அதோடைய வழி. யாரா இருந்தாலும் பரவாயில்ல தங்க, உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி, உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி, உன்னை அன்சேஃபா வச்சிருக்கிற மாதிரி யாருமே எதுவுமே செய்யக்கூடாது. யாரா இருந்தாலும், நானா இருந்தாலுமே. இப்ப நானே வந்துட்டு ஹக் பண்ணும்போது பெர்மிஷன் கேட்பேனா பாத்துக்கோங்களேன், எப்பவும் முடியாது. நான் எப்பவுமே பேரண்ட்ஸ் சொல்றதா, நீங்க பேரண்ட்ஸ் சில்ட்ரன் நீங்க வேற ஒரு இக்குவேஷன் ஹோல்ட் பண்றீங்க, மத்தவங்க அப்படி கிடையாது. தட்ஸ் அன் அதர் சர்க்கிள். சோ நீங்க வந்துட்டு ஓகே உங்களுக்கு தோணுது ஹக் பண்ணது ஹக் பண்ற குழந்தைக்கு பிடிக்கலன்னா அப்பாலஜைஸ் பண்ணிருங்க. பட் எப்ப ஞாபகம் வருதோ அப்போ நீங்களே பெர்மிஷன் கேக்குறீங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் அந்த குழந்தை எல்லாருக்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும். அப்ப பேசும்போது அவங்களுக்கு கொஞ்சம் தோணுச்சுன்னா உங்க கண்ணத்தை கொஞ்சம் கீழ்கிட்டா நானும் ஒரு தாய், எனக்கு என் குழந்தை கொஞ்சம் தோணும், எனக்கு தோணும் போது நானும் கொஞ்சுவேன். அவ கம்ஃபர்டபுளா இருக்கா நான் கொஞ்சம் கண்டினியூ ஆகும், கம்ஃபர்டபுளா இல்லாத பட்சத்துல அது அந்த ஸ்டாப் பண்ணப்படும், அவ்வளவுதான். இங்க குழந்தைங்களுக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா நோ சொல்ல சொல்லி கொடுங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றோம், ஸ்டாப் அப்படிங்கறதும் சொல்லி கொடுக்கும். எப்ப உங்களுக்கு ஒரு டிக்லிங் பண்றாங்க, ஸ்டாப் ஐ டோன்ட் லைக் இட், நோ சொல்லி கொடுக்கணும், ஸ்டாப்பும் சொல்லி கொடுக்கணும். குழந்தையோட கம்ஃபர்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். முக்கியமான மேட்டர் என்னன்னா குழந்தை ஒரு தனி ஹியூமன் பீயிங்க மதிங்க முதல்ல. ஏன்னா நிறைய பேர் குழந்தைய ஒரு செப்பரேட் ஹியூமன் பீயிங்க கன்சிடர் பண்றது இல்ல, அதனாலதானே நிறைய ஃபேமிலிஸ்ல குழந்தைங்களை அடிக்கிறாங்க. இப்ப நிறைய பேர் இப்ப எனக்கு தம்பி கூட பிரச்சனை, நான் அவன் அடிச்சிட்டேன் அடிச்சு சரி பண்ண போறேன், எனக்கு ஹஸ்பண்ட் கூட பிரச்சனை, வைஃப் கூட பிரச்சனை அடிச்சு சரி பண்ண போறேன், அப்பா அம்மா கூட பிரச்சனை அடிச்சு சரி பண்ண போறேன்னா அதை நம்ம நார்மலைஸ் பண்ணதில்லை. பட் எனக்கு குழந்தை கூட ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு கோவம் வருது, எனக்கு ஒரு விஷயத்தை எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் குழந்தைய அடிச்சேன்னா அது ரொம்ப நார்மலா இருக்கு நம்ம கம்யூனிட்டியில. ஏன்னா நம்ம குழந்தைய ஒரு இண்டிவிஜுவலா பாக்குறது இல்ல, நம்ம ஏதோ குட்டியா ஒரு மாதிரி வீக்கா ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிற ஒரு பர்சனா தான் பாக்குறோம். பட் குழந்தை இஸ் அ ஹோல்சம் ஹியூமன் பீயிங். இப்ப எனக்கே வந்து இந்த ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப ட்ரோலிங் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு வகையில. ஏன்னா பவுண்டரிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பத்தி யோசிக்காத ஆளுங்க கூட பவுண்டரி பவுண்டரிஸ்ங்கிறது எனக்கு ஒரு எனக்காக ஒரு மீம் செஞ்சாது அவங்க அதை பத்தி பேசுறாங்களே. திஸ் இஸ் என்கரேஜிங் கான்வர்சேஷன்ஸ் அபவுட் பவுண்டரிஸ் இன் இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்.